என்னவளே ஏக எழுத்தவளே, முன்னவளே மூவாத முத்தமிழே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என வீர பறையெடுத்து முரசு கொட்டி வள்ளுவன் செங்கோல் ஏந்திட சங்க புலவர்கள் பல்லக்கு தாங்கிட பாரதியும் தாசனும் கவரி வீசிட நக்கீரன் நவிப்பாட கபிலன் கவி இசைக்க கண்ணகியின் காசிலம்பு வாயிலாய் அமைந்திடவே தமிழவளே தலை நிமிர்ந்து ஆட்சி நடத்துகிறாள். அந்நாட்டின் மீச்சிக்கு வானமே எல்லையாய் அமையட்டும். மூச்சு கொடுத்த தாய் தந்தையருக்கும் பேச்சு கொடுத்த தாய்மொழி தமிழிற்கும் சிரம் தாழ்ந்த முதற் வணக்கங்கள். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்தியாவும் வல்லரசு கனவு. இந்த வல்லரசு என்ற ஒற்றை வார்த்தையை நம்முடைய விதைத்து சென்றவர் ராமேஸ்வரத்தில் பிறந்த இந்தியாவினுடைய விடிவெளி 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தலைவர் மக்கள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் இளைஞர்களை அதிகம் நேசித்ததால் தான் என்னவோ இளைஞர்கள் அவருடைய கனவை தன் கனவாக ஏற்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஐயா இந்த நொடியில் நம்முடைய இணைந்திருந்தால் அவருடைய கனவுகள் என்னவாக இருந்திருக்கும் என்பதை வரிசைப்படுத்துகிறேன், சற்று கேளுங்கள். 2022 இந்தியா வல்லரசாக வேண்டும். நாடு முன்னேற்றமடைய நதிகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். ஊழல் இல்லாத அரசாங்கம் வேண்டும். உலக நாடுகள் அதை பாராட்ட வேண்டும். இந்தியாவிலே படித்துவிட்டு வெளிநாட்டிற்கு வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். தடையில்லா மின்சாரம் வேண்டும். தமிழகம் அதில் முதலிடம் பெறுதல் வேண்டும். மழைநீர் சேகரிப்பு வேண்டும். மரங்கள் பல கோடி நடுதல் வேண்டும். விவசாய நிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக மாறுவதை தவிர்க்க வேண்டும். ஓசோனின் ஓட்டையை அடைப்பதில் இந்தியாவினுடைய பங்கு இணையற்றதாக மாற வேண்டும். இவையெல்லாம் அமைய இறையொருள் வேண்டும் வேண்டும். அது மட்டும் கிடையாது, என் வயது சகோதரிகள் எல்லாம் தலையில் வெள்ளை மல்லிப்பூக்கள் அணிவதற்கு பதிலாக வெள்ளை புடவைகளை காணிக்கையாக தருகின்ற இந்த மது பிரியல்களுக்காகவாவது மது கடைகளை மூட வேண்டும். நான் வறுமையினால் வசதி இல்லாமல் வாழ்கிறேன். ஆனால் வறுமையோ என்னிடம் வசதியாய் வாழ்கிறது என்று இன்றும் உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் ஒலித்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வறுமை. அப்பேற்பட்ட வறுமையை ஒழிப்பதற்காக இந்தியா பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பசுமை புரட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். நீர்வழி சாலைகளை உற்பத்தி செய்ய வேண்டும். 70,000 அடி ஆழத்தில் இருக்கின்ற மீத்தேனை எடுப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள், 70 அடி கீழே விழுந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை காப்பாற்ற இயலவில்லை என்றால் இந்த இடத்திலே விஞ்ஞானம் எந்த அளவிற்கு பின்தங்கி உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணமாக இருக்கிறது. தன் இனம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னைத்தானே அழித்து கொள்ளுகின்ற ஒரே இனம் நம்முடைய விவசாய இனங்கள் தான். விவசாயிகளுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நாம் பதில் சொல்லியாக வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். அவர்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து சலுகைகளையும் இந்த அரசு வழங்க வேண்டும். தாய்மொழி கல்வியில் கற்றால்தான் ஒரு மாணவனுடைய புத்தி வளர்கிறது என்று நம்முடைய மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயே தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்க நம்முடைய மாணவர்கள் அனைவரும் ஆங்கிலத்தின் மீது உள்ள மோகத்தை தவிர்த்து தாய்மொழி கல்வியை கற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆழ்ந்த கருத்தாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த சமூகம் இன்று எப்படி இருக்கிறது தெரியுமா? மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளுகின்ற அவல நிலை இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆற்று மணல்களையெல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். மரங்களையும் மலைகளையும் வெட்டி பணமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இருக்கின்ற மரங்களையெல்லாம் அழித்துவிட்டு அதன் தார் சாலை மேல் 4 சக்கர வாகனம் செல்கிறது. 4 சக்கர வாகனத்தின் பலகையில் இருக்கிறது மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று. இப்படித்தான் பல்வேறு கேவல செயல்களையும் இந்த
சமூகம் ஆட்சி கொண்டிருக்கிறது. அதாவது தமிழர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு செயலை விந்தையாக செய்வதில் அதிக ஆர்வம் இருக்கிறது. அப்படித்தான் எனக்கும் நீங்கள் தந்த 5 தலைப்புகளுமே முதல் தலைப்போடு ஆணித்தரமாக ஒருங்கிணைந்து காணப்படுகிறது. இந்தியாவும் வல்லரசு கனவும் என்ற ஒற்றை தலைப்பிற்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள 4 தலைப்புகளுமே ஒன்றுபட்டு செயல்படுகிறது. பாரதமும் பண்பாடும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, விடுதலை போரில் தமிழர்கள், கொரோனா இல்லாத பாரதம். அதாவது இந்த பாரதமும் பண்பாடும் காப்பாற்றப்பட்டு தமிழர்களுடைய வரலாற்றை மனிதர்கள் உணர்ந்து படித்து கொரோனா இல்லாத பாரதமாக மருத்துவத்திலும் விஞ்ஞானத்திலும் முன்னேறி இருந்தால் இந்த நாடு நிச்சயம் விரைவில் வல்லரசாகும் என்பதுதான் இந்த 4 தலைப்புகளிலும் நான் உணர்ந்து கொண்டு இந்தியா வல்லரசாகும் என்ற ஒற்றை தலைப்பை எடுப்பதற்கான காரணமாக இருக்கிறது. எனவே இந்தியா வல்லரசாக முழு மனதோடு நாமும் பாடுபடுவோம். வாருங்கள், கரம் கோற்று இந்தியாவை விரைவில் வல்லரசு அடைய செய்து மறைந்த நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவிற்கு புகழாரம் சேர்ப்போம். நல்ல வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி. மேடும் காடும் நாடும் கடலுமாய் நானிலம் நானீளம் பெற்று நாளும் அறிந்திட இறைமொழியொன்று தரை வந்த தாய்மொழி தமிழ். அனைவருக்கும் நன்றி.